வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். எந்த ஒரு சாப்பாடையுமே பாரம்பரிய முறைப்படி செய்யும் பொழுது அதோடய ருசி வந்து தனியாகவே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அரைச்சி வச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி கொஞ்சம், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 10 முந்திரியும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள். அதுக்கப்புறமா தனியா பவுடர் 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னெல்லாம் 1 பீஸ் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை ஆட்டு உரலில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை மிக்சியில் அரைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க மிக்சியில் கூட அரைச்சிக்கிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தனியாக எடுத்துடலாம். இதை நம்ம அம்மியிலையும் ஆட்டு உரல்லையும் அரைச்சி செய்யும் பொழுது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், தக்காளி பழம், 2 தக்காளி பழம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மசாலாவில் போட்டிருக்க எல்லா பொருட்களையுமே மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துக்கு இதில் இப்படி வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். சிக்கன் வதங்கும் பொழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கன் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து, கிரேவி மாதிரி செய்கிறதுனால தண்ணியோட அளவு நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மசாலா வறுத்து அரைச்சதுனால இந்த குழம்பு கொதிக்கும் பொழுதே நல்ல வாசனை இருக்குது. ஃபைனலாக வந்து கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு, பரோட்டா, சப்பாத்தி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே ஸ்டைலில் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.